வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் செல்வ வளம் தரும் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கணபதி மந்திரம் எல்லாருமே நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம தோணிருக்கோம். ஆனால் செல்வ வளம், பர்டிகுலராக நல்ல ஒரு செல்வ வளம் நமக்கு ஏறணும்னா அதுக்கு என்ன பதிவு, என்ன மந்திரம் சொன்னால் அது நடக்கும்ன்றதை நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அன்பர்களே, இந்த பதிவு, இந்த மந்திரத்தை வந்து ரொம்பவும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். அன்பர்களே, இதை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு வந்து நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம். இந்த மந்திரம் வந்து நிறைய பேர் ஸ்க்ரீனில் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அவங்க விருப்பத்துக்கேற்ப இந்த மந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் இப்போ போட்டிருக்கோம். அதாவது பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் அடியோடு நீங்கிறதுக்கும் செல்வ வளம் நல்லா பெருகிறதுக்கும் இந்த மந்திரத்தை 3 மாதங்கள் சொல்லி வர வேண்டும். எப்பவுமே நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறது இதுதான். என்னென்னா, மந்திரங்கள் வந்து சும்மா ஒரு தடவை மட்டும் சொல்லிட்டா விட்டுட்டா மந்திரம் செல்வம் சேர்ந்துருமான்னு கேட்டால் இல்லை. அந்த மந்திரங்களில் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்க அதை வந்து நம்ம உடம்போடு அது அந்த நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாக அதுக்கு வந்து உருவாக அந்த மந்திரங்கள் உயிர் பெறும். அந்த மந்திரத்துக்கான வலிமை நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ செல்வளம் பிறகு உதவும் லக்ஷ்மி கணபதி மந்திரம். நீங்கள் நிறைய மந்திரம் பார்த்துருப்பீங்க, கணபதி ஃபோட்டோ நிறைய பார்த்துருப்பீங்க, பிள்ளையார் ஃபோட்டோலாம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால வந்து உங்களுக்கு இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம். பின் இந்த வந்து தினமும் அரை மணி நேரம் விதம் 3 மாதங்கள் வரை ஜபிச்சு வந்தீங்கன்னா பொருளாதாரியான கஷ்டங்கள் அடியோடு நீங்கி செல்வ வளம் கண்டிப்பாக பெருகும். என்ன மந்திரம்னா, சதுர்பூஜம் பாசதரம் கணேசம் ததாங்குச தந்தியுக்தம் திரிநேத்திரம் லம்போதரம் சர்ப்பயோகுஞ்ச பவிதம் கஜகர்ணம் ரமயா சிஷ்ட பார்சவ பத்மமால அலங்கிருத விபும் சாந்தம் சுரகணசேவிதம் லக்ஷ்மி கணபதிம் பாத பத்மம் பகேஜம். இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் வந்து அரை மணி நேரம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதனால் இதை நாளைக்கே நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட செல்வ வளங்கள் மாற்றங்கள் நாளிலிருந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நன்றி நண்பர்களே. இப்போ அடுத்து வந்து இன்னொரு ஒரு செல்வ வளம் பற்றி சேர்கிறதுக்கான ஒரு சின்ன குறிப்பை நம்ம சொல்ல போகிறோம். அது என்னன்றதை பார்ப்போம். அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து செல்வ வளம் எப்போவுமே தடையில்லாமல் இருக்கணும், இதெல்லாமே வந்து ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான், சரிங்களா? அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கடையோ இல்லை தொழிலோ இல்லை அந்த மாதிரி ஆஃபீஸ் ஏதோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல இங்கே இருக்கீங்கன்னா, அந்த கடையில் வியாபாரம் ஆகணும் இல்லை அந்த வீட்டுக்குள்ளே நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு நல்ல பணம் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குறைவில்லா செல்வம் குழிக்கிறதுக்கு உங்கள் நீங்கள் இருக்க இடத்துல வடகிழக்கு பகுதியில் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றிடுங்க. அந்த தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே சிறிது பச்சை கற்பூரத்தை உள்ளத்துக்கு போட்டுருங்க. கையளவு துளசி இலையை எடுத்துட்டு போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. இதை 3 நாளைக்கு முடிஞ்சதும் இலையை வந்து எடுத்துட்டு புதுசாக தண்ணி விட்டுட்டு புதுசாக இலையை போட்டுட்ருங்க. இப்படி நீங்கள் 3 நாளைக்கு ஒரு தடவை மாற்ற வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலையும் உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி உங்கள் வீட்லேயும் சரி உங்களுக்கு செல்வ வசியம் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த செல்வ வசியம் ஏற்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பணத்தடையோ தொழில் தடைகள்லாம் எதுவுமே இருக்காது. வேண்டிய பண வரவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால நீங்கள் நாளிலேருந்தே இதை செய்ய ஆரம்பிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அபிவிருத்தியான செல்வம் வந்து உங்களை சேரும். நன்றி அன்பர்களே. அடுத்த பதிவில் வேறொரு ரகசியங்கள், ஜோதிட ரகசியங்களோட அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செஞ்சுருங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிச்சிங்கன்னா இது மாதிரி வீடியோஸ் நிறைய இனிமேல் தினமும் போடுவோம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.